வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை மா கோலமாய் விளைந்த மதிவிருந்து இயற்கை என்று சொல்கின்ற ஈர்ப்பு சக்தி தத்துவ இதுவரையில் அறிந்தோர்கள் இப்புவியில் எத்தனை பேர் இயற்கை என்று சொல்கின்ற ஈர்ப்பு சக்தி தத்துவத்தை இதுவரையில் அறிந்தோர்கள் இப்புவியில் எத்தனை பேர் சிந்தனையால் ஈர்ப்பு சக்தி சிறப்பு விளக்கம் பெற்றால் சிந்தனையால் ஈர்ப்பு சக்தி சிறப்பு விளக்கம் பெற்றால் சந்திரலோகத்தில் வாழ் சபல புத்தி மாறிவிடும் சந்திரலோகத்தில் வாழ் சபல புத்தி மாறிவிடும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மார்கழி மாதத்தில் எழுதிய உரைநடை கவிதைகள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்தில் தொகுக்கப்பட்டுள்ளன அவற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மார்கழி மாதம் பாடியுள்ள பாடல்கள் இவ்வாண்டு மார்கழி மாதத்தில் ஒரு சிறு நினைவூட்டலாக அமைகிறது அவ்வகையில் மார்கழி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி ஆறு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அன்று இயற்கையும் ஈர்ப்பும் என்ற தலைப்பில் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பாடியுள்ளார்கள் இயற்கையும் ஈர்ப்பும் இயற்கை என்று சொல்லுகின்ற ஈர்ப்ப சக்தி தத்துவத்தை இதுவரையில் அறிந்தோர்கள் இப்புவியில் எத்தனை பேர் சிந்தனையால் ஈர்ப்பு சக்தி சிறப்பு விளக்கம் பெற்றால் சந்திரலோகத்தில் வாழ் சபல புத்தி மாறிவிடும் என்று பாடியிருக்கிறார்கள் இயற்கை என்று சொல்லுகின்ற ஈர்ப்பு சக்தி தத்துவத்தை காந்த தத்துவத்தைத்தான் ஈர்ப்பு சக்தி என்று கூறியிருக்கிறார்கள் என்று பார்த்தோம் அதுதான் இயற்கை என்றால் அதை எத்தனை பேர் இந்த உலகில் வாழ்பவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்கிறார் அதாவது காந்த நிலை உணர்ந்திடல் கடவுள் மனம் அதனிலே கண்டிடலாம் காந்த நிலையை காந்தத்தின் தன்மையை இயல்பை உணர்ந்து கொண்டால் கடவுளின் இயக்கம் மனம் என்பதை அதனில் உணர்ந்து கொள்ளலாம் கடவுள் மனம் என்று என்ன புரியாத புதிராக நமக்கு இருக்கிறதோ அதை காந்தத்தை உணர்வதன் மூலம் புரிந்து கொள்ளலாம் அதன் மாயத்திருநடக் காட்சியாய் மாந்தருக்குள் ஊறு ஓசை மனம் ஒலி சுவை மனம் மற்றும் இன்பத் துன்பம் யாவும் மாய காந்த விளைவுகள் கடவுளை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் மனம் பற்றி தெரிந்து கொள்வதற்கும் காந்தத்தை பற்றி விளங்கி கொண்டால் இயல்பாக புரிந்துவிடும் என்று கூறுகிறார்கள் இந்த காந்தத்தின் திருநடன தான் அதாவது காந்தத்தின் இயக்க நிலைகள்தான் மனிதருக்குள்ளே உயிரினங்களுக்குள்ளே ஊறு ஓசை மனம் ஒளி சுவை மனிதனாக இருக்கும் பொழுது மனம் ஆக மனிதருள் இந்த காந்தம் தான் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் மனம் என்று இன்ப துன்ப உணர்வுகளை ஏற்படுத்தும் ஒரு ஆற்றலாக காந்த ஆற்றல் இருக்கிறது இந்த அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமே காந்த இயக்கத்தின் விளைவுகள்தான் இதே நாம் உணர்ந்து கொண்டால் மனம் என்பதை பற்றியும் கடவுள் என்பதை பற்றியும் தெளிவாக அறியலாம் என்று கூறுகிறார்கள் அப்படி இந்த காந்த தத்துவத்தை உணர்ந்து கொள்ள சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சந்தேகம் சிக்கலின்றி சாட்சி கூறும் உன் உள்ளம் அப்படிங்கிறாங்க சாந்தம் அமைதியான மனநிலையில் எந்தவித சலனமும் இன்றி அமர்ந்து தியானத்தில் எடுப்படும் பொழுது ஆய்ந்து ஆராய்ச்சி செய்யும்பொழுது இந்த காந்தம் என்றால் என்ன என்ற அந்த சந்தேகம் சிக்கல் இன்றி எந்தவித சிக்கலும் இன்றி சாட்சியுடன் காந்தம் இதுதான் என்பது நம்ம அறிவுக்கு விளங்கும் வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இது மனிதர்கள் என் நிலையில் இருந்தாலும் ஆளும் அரசனாக இருந்தாலும் வேதம் ஓதும் வேதியராக இருந்தாலும் வணிகம் செய்பவர்களாக இருந்தாலும் எந்த நிலையில் உள்ள மாந்தவர்களுக்கும் காந்தம் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற நிலையிலே தான் இயங்குகிறது அவர்கள் அமைதியான மனநிலையில் ஆழ்ந்து ஆராய்ந்திடும் பொழுது அந்த காந்தமே தான் கடவுளாக இயற்கையாக இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளலாம் இது அனைவருக்கும் சமமானது என்று விரிந்த அறிவில் இறையுணர விளக்கினேன் விளங்கியே அப்படின்னு சொல்றாங்க விரிந்து மனதை விரித்து விரிந்த நிலையில் இறையுணர்வோடு அந்த அறிவில் காந்தம் என்றால் என்ன என்பதை நான் விளங்கி கொண்டேன் விளக்கினேன் உங்களுக்கு அப்படிங்கிற விரிந்த அறிவில் இறையுணர விளக்கினேன் விளங்கியே என்று பாடியிருக்கிறார்கள் ஆக இயற்கை என்ற ஈர்ப்பு சக்தியை நாம் புரிந்து கொள்வது அவசியமாகிறது அப்படி புரிந்து கொண்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற சொல்லி சொல்லியிருக்காங்க காந்தம் மின்சாரம் ஒளி ஒலி சுவை மனம் கருத்தான அறிவோடு இன்ப துன்ப இயல்புகளை சாந்தமாய் சிந்தித்து சரியாய் புரிந்து கொண்டால் தத்துவ தலைவனவன் சாத்திரங்களுக்கு ஆசிரியன் அப்படிங்கிறார் மற்ற வேதம் தெரிந்ததோ மற்ற எது தெரிந்திருந்தாலும் அவன் ஆசான் ஆவதென்பது அரைகுறையாகவே இருக்கும் காந்தம் மின்சாரம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற இந்த காந்தம் ஒரு ஈர்ப்பு சக்தி அதுதான் மாந்தருக்குள்ளே அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாக இயங்கி அறிவுக்கு இன்ப துன்ப உணர்வுகளை கொடுக்கிறது என்பதை அமைதியான சாந்தமாய் சிந்தித்து அமைதியான மனநிலையில் சிந்தித்து புரிந்து கொண்டால் இந்த தத்துவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு புரிய வைந்தரோ தத்துவங்களுக்கு அவன் தலைவனாவான் சாஸ்திரம் என்ன சாஸ்திரம் வேதங்களாகட்டும் இல்லை மற்ற உபநிடதங்களாகட்டும் என்ன தத்துவங்கள் கூறியிருந்தாலும் அதற்கெல்லாம் ஆசிரியன் ஆகும் தன்மை வந்துவிடும் என்று காந்தத்தை புரிந்து கொள்வது அவ்வளவு அவசியமாக கூறியுள்ளார்கள் அப்படி இப்போ என்ன சொல்றாங்க இந்த புவியில் காந்தத்தை உணர்ந்தவர்கள் எவரும் இல்லை அதை இயற்கை என்று சொல்லுகின்ற ஈர்ப்பு சக்தி தத்துவத்தை இதுவரையில் அறிந்தவர்கள் எத்தனை பேர்னு கேள்வி கேட்டுட்டேன் அப்படி இப்படி அமைதியான நிலையில் காந்தம் தான் கடவுள் அதுதான் மனிதருள் அழுத்த மொழி சுவையாக இயங்குகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் சிந்தனையால் ஈர்ப்பு சக்தி சிறப்பு விளக்கம் பெற்றால் அவங்களே அதை அறிவு விரிந்த அறிவில் அதனோட காந்தத்தை பற்றி விளக்கம் பெற்றுவிட்டால் சந்திரலோகத்தில் வாழும் சபல புத்தி மாறிவிடும் சந்திரன் ஒளி வீசுகின்ற இந்த பூமியில் நாம் வந்து வாழும் பொழுது ஏற்படுகின்ற அந்த மனம் மயக்கம் அறிவு மயக்கம் புலன் மயக்கம் போன்றவை மாறிவிடும் என்பதையே இயற்கை என்ற சொல்லுக்கு சொல்கின்ற ஈர்ப்பு சக்தி தத்துவத்தை இதுவரையில் அறிந்தோர்கள் இப்புவியில் எத்தனை பேர் சிந்தனையால் ஈர்ப்பு சக்தி சிறப்பு விளக்கம் பெற்றால் சந்திரலோகத்தில் வாழ் சபல புத்தி மாறிவிடும் என்று பாடியிருக்கிறார்கள் அவ்வகையில் என்று பாடலை பாடிக்கொடுத்த பிரம்மஞானி உத்திரா அவர்களுக்கும் இதை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கும் துணை பேராசிரியர் சரஸ்வதி அவர்களுக்கும் இதை ஒளிப்பதிவு செய்து வேதாத்திரிய சிந்தனைகள் என்ற யூடியூப் சேனலில் பதிவேற்று கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும் இதை கேட்டு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளையும் தெரிவித்து கொண்டு அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்